ஒரு பெருமை மிகு ஒரு நிகழ்வு. 50 வருஷம் கழிச்சு சினிமாவில் பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது வரைக்கும் அவங்க காத்திருந்திருக்கிறாங்க. இவ்வளவு மக்கள் வந்து அந்த பாட்டுக்கு வரவேற்பு கொடுப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. இசை நிகழ்ச்சிக்கு இன்றைய தினபதியில் சிறப்பு அழைப்பாளராக வருகின்றிருக்கின்ற கிட்டத்தட்ட ஒரு 5 நாளில் ஒரு 8 மில்லியன் பார்வையாளர்கள், 80 லட்சம் பார்வையாளர் பார்த்த ஒரு அற்புதமான பாட்டு கர்ணன் திரைப்படத்தில் கண்டா வர சொல்லுங்க அப்படிங்கிற பாடலை பாடிய கிடாக்குழி இசைக்குயில் மாரியம்மாள், அதாவது எங்க கூட அத்தமகம் நினைச்சு பாட்டு பாடியிருக்கிற லக்ஷ்மி அவருடைய அம்மா தான். இப்ப வந்து கிடாக்குழி மாரியம்மாளுடைய புதல்வி தான் லட்சுமி அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு. அந்த அளவுக்கு கிளவி வந்து படிஜோரா அப்படி வெற்றி நடைபெற்று போயிட்டு இருக்காங்க. பாடலை எல்லாரும் நீங்க பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு சிறப்பு அழைப்பாளரா கிடாக்குழி மாரியம்மாள் அவர்கள் வருந்திருக்கின்றார்கள். அழைக்கலாம மேடைக்கு வாங்க. வாங்கம்மா, கைதட்டி உற்சாகப்படுத்துற செய்ய உள்ளங்களை. ஒரு பெருமை மிகு ஒரு நிகழ்வு. 50 வருஷம் கழிச்சு சினிமாவில் பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது வரைக்கும் அவங்க காத்திருந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு வந்து விழாக்குழு சார்பில் அன்பலும் கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, ரசிகை பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது குடும்பத்தின் சார்பாக, எனது சார்பாக, அன்பு தம்பி இளையகானம் இளையராஜா கலைக்குழுவின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து, நான் இப்போ தான் மெட்ராஸ்லேருந்து காலையில் தான் வந்தேன். ஏற்கனவே ஆளுங்க பொய்யா சொல்லுவோம், இல்லை மெட்ராஸில் வந்தேன், திருச்சியிலேருந்து வந்தேன், தஞ்சாவூர்லேருந்து வந்தேன்னு. இன்றைக்கி தான் உண்மையை சொல்லணும். அங்கே காலையில் தான் வந்தேன். வந்ததுக்கப்புறம்தான் தம்பி வாங்கம்மா கச்சேரிக்கு போகணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்துச்சு. உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியினை தெரிவித்து, நான் பாடியுள்ள கர்ணன் படத்தினுடைய பாடலை உங்கள் மத்தியில் பாடுவேன். இப்போ இல்லை, நான் கொஞ்சம் நேரம் கழித்து பாடுறேன். இவ்வளவு மக்கள் வந்து அந்த பாட்டுக்கு வரவேற்பு கொடுப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. திடீர்னு வடிவிலையா சொன்ன மாதிரி, திண்ணையில் படுத்தனுக்கு திடீர்னு கல்யாணம் ஆனது மாதிரி, திடீர்னு அந்த பாட்டுக்கு இவ்வளோ ஒரு வரவேற்பும் இவளுடைய மரியாதையும் புகழும் எனக்கு கொடுத்த அன்பு பொதுமக்களுக்கும் பெரியோர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியினை தெரிவித்து